Hi all, welcome back to my channel. In the video, we will talk about Bahara Kadi. We will talk about video. If you want to subscribe to my channel, subscribe. Okay, we will talk about Bahara Kadi. We will talk about it in the video. Ik plus A is equals to Ka. இது இக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் வந்து நம்ம ஏதாவது ஒரு லெட்டருக்கு மேலே ஒரு டாட் வந்துச்சுன்னா நம்ம எப்படி இக் அப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி தான் எங்கேயோ இந்த கா கீழே ஒரு சின்ன லைன் வந்திருக்கிறதுனால நம்ம இதை இக்குன்னு ரீட் பண்ணுறோம் இக்கு ப்ளஸ் ஆ இஸ் ஈக்குவல்ஸ் டு க அக்கு வந்து எந்த மாத்திரமும் கிடையாது இட்ஸ் நார்மல் அதனால க இக்கு ப்ளஸ் ஆ இஸ் ஈக்குவல்ஸ் டு கா இதுதான் ஆக்கி மாத்திரம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் லெட்டருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சுன்னா அதுதான் ஆக்கி மாத்திரா இக்கு ப்ளஸ் இ இஸ் ஈக்குவல்ஸ் டு கி லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு மாத்திரா வந்துச்சுன்னா அது வந்து ஸ்மால் இக்கி மாத்திரா கி இக்கு ப்ளஸ் இ இஸ் ஈக்குவல்ஸ் டு கி அதே மாத்திரா ரைட் சைடு வந்துச்சுன்னா அது இ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம சொல்லி கொடுத்தனா அவங்க ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணிப்பாங்க இது வந்து நான் ஒரு டேபிள்ஸ் ஃபார்மேட்டில் எழுதி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கும் போது ஐ நோட்டிஸ்ட் நிறைய பசங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக கிராஸ் பண்ணிக்கிட்டாங்க அதனால தான் சரி இந்த ஃபார்மேட்டில் நம்ம சொல்லி கொடுக்கும் போது அவங்க இன்னும் கொஞ்சம் என்ஜாயும் பண்ணுறாங்க ப்ளஸ் ரொம்ப சீக்கிரம் கற்றுக்கவும் கற்றுக்குறாங்க அதனால தான் நான் ஒரு டேபிள்ஸ் ஃபார்மேட்டில் ஸ்வர் வச்சு பாரக்கடி எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இக்கு ப்ளஸ் உ கூ ஸ்மால் உ ஸ்மால் கூ அந்த ப்ரொனவுன்சியேஷன் வந்து கூ அவ்வளோதான் இக்கு ப்ளஸ் ஊ வந்து கூ அந்த ப்ரொனவுன்சியேஷனை நம்ம கொஞ்சம் ட்ராக் பண்ணி சொல்லணும் கூ அந்த மாதிரி இக்கு ப்ளஸ் ரூ வந்து க்ரூ கீழே ஒரு சி சிம்பிள் மாதிரி சைன் வந்துச்சுன்னா அதுதான் ரூக்கி மாத்ரா இந்த ரெட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே மாத்ராஸ் தான் இக்கு ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு கே ஜஸ்ட் லெட்டருக்கு மேலே ஒரே ஒரு கொம்பு வந்துச்சுன்னா அது ஏக்கி மாத்ரா ஏ கே இக்கு ப்ளஸ் ஏ கே இக்கு ப்ளஸ் ஐ கை ஏதோ ஒரு லெட்டருக்கு மேலே டபுள் கொம்பு ரெண்டு கொம்பு வந்துச்சுன்னா அது கை இக்கு ப்ளஸ் ஓ இஸ் ஈக்குவல்ஸ் டு கவ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ப்ளஸ் ஒரு கொம்பு வந்துச்சுன்னா அது கோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு கொம்பு ஒரு லெட்டர் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ப்ளஸ் ஒரு கொம்பு வந்துச்சுன்னா ஓகி மாத்ரா ஓகி மாத்ரா ஸோ க ப்ளஸ் ஓ கோ இக்கு ப்ளஸ் ஓ இக்கு ப்ளஸ் அவ் இஸ் ஈக்குவல்ஸ் டு கவ் லெட்டர் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ப்ளஸ் ரெண்டு கொம்பு வந்துச்சுன்னா அது கவ் இக்கு ப்ளஸ் அம் இஸ் ஈக்குவல்ஸ் டு கம் இக்கு ப்ளஸ் அஹா இஸ் ஈக்குவல்ஸ் டு கஹா இதை எப்படி எழுதுறதுன்னு ஒரு வாட்டி நான் காமிச்சிடுறேன் க க கி கி கு கு க்ரோ கே கை கோ கவு கம் கஹா வெஞ்சனில் இருக்க எல்லா லெட்டர்ஸ்க்குமே சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும் சேம் மாத்ராஸ் தான் அந்த வெஞ்சனோட சவுண்ட் ப்ளஸ் இந்த மாத்ராவோட சவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு த வேர்ட் ஆஃப் த சவுண்ட் ஆஃப் த வேர்ட் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மலர் இன்ஸ்டியூட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ